பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனிதனை பத்திரப்படுத்து. இந்த மனிதனை நீர் பத்திரப்படுத்தவில்லை என்றால் அவன் பிராணனுக்கு ஈடாக உன்னுடைய பிராணன் என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு பேரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். இந்த மனிதனை பத்திரப்படுத்து. அப்படி என்றால் இந்த மனிதனை பத்திரப்படுத்து. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயே மிக பிரதானமான பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய குடும்பத்திற்காக வீடு கட்டுவது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலேயே பிரதானமான பொறுப்பு என்னவென்றால் எப்படியாவது பேங்க் பேலன்ஸை ஏற்ற வேண்டும் என்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான பொறுப்பு என்னவென்றால் இந்த பூமியில சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால் இந்த மனிதனை பத்திரப்படுத்துவதுதான் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற பிரதானமான ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த மனிதனை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த மனிதனை பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் அவர் மீது பற்றுதலாயிரு, அவர் மீது நம்பிக்கையாயிரு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தில் 39 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பு கொடுக்கப்படுவது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, ராஜா வந்த பொழுது, ராஜா வந்து வர்றாரு. இப்ப வந்து கேள்வி கேட்க போறாரு. ராஜாவுடைய கேள்வி என்னவென்றால், அந்த மனிதன், நான் சொன்ன மனிதனை பத்திரப்படுத்தினாயா? Did you guard the man that I told you to guard? நான் பாதுகாத்துக்கொள் என்று சொன்ன மனிதனை நீ பாதுகாத்தாயா என்று கேட்பதற்காக ராஜா வருகிறார். நான் சொல்லுகிறவங்களை பார்த்து, இயேசு கிறிஸ்து ராஜா கூடிய சீக்கிரம் வருகிறார். எதற்காக என்றால் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆத்மாவை நீங்கள் பத்திரப்படுத்தினீர்களா என்று கேட்பதற்காக. இயேசு கிறிஸ்து ராஜா, ராஜாதி ராஜா கூடிய சீக்கிரம் நம்மளை சந்திப்பதற்காக வருகிறார். காரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்ப பாருங்க, அவன் சொன்ன பதில் என்ன ரொம்ப என்னை பாதிக்க செய்தது. அவன் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் பாவத்திலே விழுந்து விட்டேன், இல்லை என்றால் எதையோ பார்த்து நான் ஓடிவிட்டேன், இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டு விட்டேன், அதனால இழந்து விட்டேன் என்று சொல்லல. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா, நான் அடியான் இங்கும் அங்கும் அலுவலா இருந்தேன். சொல்லுங்க எல்லாரும், இங்கும் அங்கும் அலுவலா இருந்தேன். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது I was busy here and there. நல்லா கவனிக்கணும். இந்த பத்திரப்படுத்தப்பட வேண்டிய மனிதன் பத்திரப்படாமல் அவன் ஓடிவிட்டான். அப்படி என்றால் அந்த மனிதன் இழக்க நேரிட்டது. அந்த இழப்புடைய காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு காரணம் தான், I was too busy. நான் ரொம்ப அலுவலா இருந்தேன். தேவனுக்கு முக்கியத்துவம் செலுத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை. என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவர் மீது நம்பிக்கை இருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. என் சுய புத்தியின் மீது நான் சாய்ந்து விட்டேன். I was too busy. அதனால அந்த மனிதனை இழந்து விட்டேன். இன்னைக்கு அநேக பேருடைய நிலைமை அதுதான். நீங்க ரொம்ப அலுவலாக மாறுங்க. நான் சொல்ல உங்ககிட்ட பாவம் இருக்கிறது நான் சொல்லல. நீங்க தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொல்லல. நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு சொல்லல. இல்லை என்றால் விபச்சாரத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லல. நீங்க பிஸியா இருந்தாலே போதும், ரொம்ப பிஸியா. தேவனுக்கு இடம் கொடுக்காம, எப்போ தேவனை நினைக்காம, தேவனை உங்க வழிகளில் நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் உங்களுடைய சொந்த போக்கில நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுதே அந்த மனிதனை இழந்து விடுவீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, இந்த மனிதனுக்கு ஈடாக உன்னுடைய பிராணன் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு உங்களிடத்துல பார்த்து தேவன் கேட்கிற இதுதான் கேள்வி, நான் கொடுத்த இந்த மனிதனை நீ எப்படி பத்திரப்படுத்துகிறாய்? வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வேலி அடைக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை வைத்து வேலி அடைக்க முடியும். தேவனுடைய வசனத்தை வைத்து வேலி அடைக்க முடியும். ஜபத்தினால் வேலி அடைக்க முடியும். தேவனுடைய செய்தியை கேட்பதன் வழியாக நீங்கள் வேலி அடைக்க முடியும். தேவனுக்குள் இருப்பதன் வழியாக நீங்கள் வேலி அடைத்துக் கொள்ள முடியும். ஆனால் நான் அங்கும் இங்கும் அலுவலாக இருந்தேன், இந்த மனிதனை இழந்து விட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய அநேக பேருடைய நிலைமை இதுதான். அநேக பேர் அங்கும் இங்கும் அலுவலாய் இருந்து தங்களுடைய பிரதானமான பொறுப்பை, the primary responsibility of every man,
உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், உன் குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும் அல்ல, முதலாவது தேவனுக்கு முன்பாக உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ராஜா மீண்டும் வருகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோ பாஸ்டர், எனக்கு பைக்குடைய டியூ கட்டணும், என் வீட்டுடைய டியூ கட்டணும், நான் ஓடினா தான் முடியும், என்னால் வீட்டில் இருக்க முடியாது, நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். இனி ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, ஐ எம் டூ பிஸி, நான் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறாய், ஓடிக்கொண்டே இருக்கிறாய், ஆனால் உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்ட மனிதன் உன் கை நழுவி போய்கொண்டே இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுதுதான் உன் பாதை செவ்வைப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, நம்மளை வேலி அடைத்து நாம் பாதுகாத்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் வேலி அடைத்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்த காவலன் கெட்டவன் அல்ல, அவன் கெட்ட பழக்கத்தில் ஈடுபடவில்லை. இந்த காவலன், ஐயோ ஏதோ மாம்சரிகமான ஒரு காரியத்தை பார்த்து அவன் பின்பாக சென்று அந்த மனிதனை இழந்து விடவில்லை. அவன் இழந்ததுடைய ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, ஐ வாஸ் டூ பிஸி. எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்றீங்க அப்பப்போ? ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல? ஒரே வார்த்தைதான், பிஸி. அதோட அர்த்தம் புரியுதோ இல்லையோ? பிஸி அப்படின்னு துப்பிடுவாங்க முகத்திலேயே. பிஸி பிஸி பிஸி, ஐம் டூ பிஸி, எனக்கு நேரம் இல்லை. ஐயோ பாஸ்டர், நான் ஞாயிற்றுக்கிழமை வருதா முக்கியம், என் கார் டியூ அடைக்கணும், என் பைக் டியூ அடைக்கணும், எனக்கு வீடை ஒன்று வாங்கி தொலைச்சிட்டேன், அந்த டியூ அடைக்கணும், அதை அடைக்கணும், இதை அடைக்கணும், எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, தசம பாகம் கொடுக்க முடியாது. நீ தேவனுக்கு முக்கியத்துவம் செலுத்தாத பொழுது உன் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நீ இழந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களிலே ஒரு வேலி இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் ஒரு வேலி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிலே ஒரு வேலி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதானமான பொறுப்பு, இந்த மனிதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனிதனை நீ பாதுகாத்துக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, இந்த மனிதனை நீங்க பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. இதே பொறுப்பு உங்க மனைவிக்கு இருக்கிறது, உங்க மனைவி அவங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கு. அதனாலதான் தேவனுடைய வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை தருகிறோம். எதற்காக என்றால், அவங்களை அவங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். They should protect themselves. அப்போஸ்தல நடவடிக்கை 2:40 வாசிக்கும் பொழுது, மாறுபாடுகள் உள்ள இந்த சந்ததியில் விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிற புத்தி, அவன் சொல்றான், மாறுபாடுள்ள இந்த சந்ததியில உங்களை நீங்க என்ன செஞ்சணும், விட்டு விலகி தப்பித்துக் கொள்ள. அப்படி என்றால், மாறுபாடுள்ள சந்ததியின் காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாவங்கள் மத்தியிலே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதானமான கடமையா இருக்கிறது. பவுல் இப்படியாக சொல், 1 Corinthians 9:27 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாரும் என்ன பாருங்க, பவுல் சொல்லுகிற வார்த்தை வேதத்தில், நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பரிசுத்தவான்கள் பட்டியல் எடுப்பீங்கன்னா அதுல பவுல் இருப்பான், ஒரு பிரதானமான ஒரு ஆளாக, ஒரு பெரிய பரிசுத்தவான். அவன் சொல்றான், அவன் எப்படி அவன் பரிசுத்தத்துக்கு காற்று கொள்ளுகிறான் என்றால், ஹி சேயிங், என் சரீரத்தை ஒடுக்கி அப்படி நான் கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன், ஒடுக்கி நான் கீழ்ப்படு. அந்த வசனத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், உங்க இருதயத்துல உங்க மனிதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். சரீரம் கேட்பதை கொடுக்க கூடாது. தேவன் எதை சித்தமா இருக்கிறாரோ அதை